हेलो फ्रेंड्स, गुड मॉर्निंग, वेलकम टू रम्यास कुक स्पॉट। இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்பைசியான காடை மிளகு வறுவல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது ரொம்ப சூப்பரா ஸ்பைசியா இருக்குங்க, நல்ல ஒரு சைட் டிஷ். வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பாப்போம். இப்ப காடை ரோஸ்ட் பண்றதுக்கு நான் இந்த pan எடுத்துக்கங்க. panல ஒரு 3ல இருந்து 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். ஸோ இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு சூடான உடனே நான் வந்து ஒரு டீஸ்பூன் பொடிச்ச சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ லைட்டாக பொரியட்டும். ஸோ சோம்பு லைட்டாக பொரிஞ்ச உடனே நான் வந்து வெங்காயம் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி பொடிசை நறுக்கியிருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வதங்குறதுக்கு நான் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். பாத்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. நான் கூடவே 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின உடனே நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் தனியா தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சோ இது நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம காடை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு 6 காடை எடுத்துக்கங்க. இது வந்து 1/2 கிலோ அளவுக்கு வரும். நீங்க இது முழுசா வேண்டானா நீங்க வந்து இது நாலா கட் பண்ணி கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காடை சேர்த்ததுக்கு அப்புறமா அப்படியே மேல விட்டுமா பிரட்டி விட்டுக்கோங்க. சோ இது அப்படியே வந்து குக்க ஆகட்டும் ஒரு 5 நிமிஷம். அதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக்க பண்ணிக்க போறேன். கவர் கீப் நான் தண்ணி சேர்த்துக்கறேன். ஒரு 2 கப் தண்ணி இருக்கும், சேர்த்துக்கலாம். இதை கவர் பண்ணி குக்க பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் குக்க ஆகட்டும். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷமா குக்க ஆயிட்டு இருக்குங்க. இப்போ ஃபிளிப் பண்ணி போட்டுக்கலாம் காடைய. இப்போ பாத்தீங்கன்னா காடை எல்லாம் ஓரளவுக்கு வெந்துருச்சு, தண்ணி நல்லா வந்து வத்தி வந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே வந்து கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும் அதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த கிரேவி வந்து லைட்டாக இருக்குது. உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கிரேவி வத்துற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நான் கொத்தமல்லி தலையும் பொடிசா நறுக்கி சேர்த்துக்கிறேன். பரத்தி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம காடை வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காடை வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ரம்யாஸ் குக்ஸ் பாட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டில் தென், see you, bye.